அனைவருக்கும் வணக்கம் ஹெல்த் எம்எஸ் ஸ்டுடியோவில் ஆஸ்ட்ரோசைக்காலஜிங்கிற கான்செப்டில் ஜோதிடங்களை பற்றி நம்ம பேசிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி லவ் மேரேஜ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டுக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஜாதக ரீதியான அந்த கிரகங்களின் காரகத்துவத்தில் இவர்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் வந்து கிரகங்கள் மாற்றியமைக்குது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு க்ளூ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கைடு பண்ணலாம் அப்படின்ட்டுருங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட கொடுத்து இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்ன பலன்கள் இருக்குது என்ன மாதிரி சாதகம் இருக்குது பாதங்கள் இருக்குது அப்படின்னு மணமக்களுடைய அவரவர ஜாதகங்களை வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு திருமணம் முடிப்பாங்க அப்படி வர்ற ஜாதகங்கள் அரேஞ்ச் மேரேஜ் ஜாதகம் அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிட்டு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழிச்சிட்டு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி எனக்கும் என் பிரச் என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒத்து உள்ள என் பொண்ணுக்கும் என் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை என் பையனுக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படின்னு அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க என்னென்னு பார்த்தோம்னா அதில் வந்து பொருத்தங்களே வந்து சுத்தமாகவே இருக்காது அப்படி இருக்கும் பொழுது மொத்தமாகவே வந்து இந்த பத்து பொருத்தங்கள் மட்டும் கிடையாது ஜாதகரீதியான பொருத்தங்களும் அடிப்படையில் இருக்காது அப்போ வந்து ஜாதகங்கள் வந்து பொருந்தி போகிற பொருத்தங்கள் தான் திருமண வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கும் ஆனால் வந்து சில பரிகாரங்களும் இருக்குது அதுக்கு அதையும் அவர்கள் செஞ்சுருக்க மாட்டாங்க ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா தான் நினச்ச அந்த எண்ணங்களில் முழுக்க முழுக்க எப்படியாவது திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குமே ஒழிய இதுக்குள்ளே அடுத்து வர்ற சாதக பாதகங்கள் நம்மளோட அடுத்த கட்ட வாழ்க்கைகள் எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் மனைவிக்கு எப்படி இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் கணவருக்கு எப்படி இருக்கும் கணவருடைய குணநலன் எப்படி இருக்கும் எதுவுமே வந்து அந்த பொண்ணுக்கு தெரியாது அந்த பொண்ணுக்கு ஒரு ஹீரோ அவருக்கு அந்த பொண்ணு ஒரு ஹீரோயினி அவ்வளோதான் இதுதான் வந்து லவ் மேரேஜில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் இதை மட்டும் வச்சுட்டு தான் வந்து அவங்க பெற்றோரையே தூக்கி போட்டு எனக்கு இதுதான் உலகம் இவர் தான் உலகம் அவ தான் உலகம் அப்படின்ட்டு போயிடுவாங்க கல்யாணத்தையும் பண்ணிடுவாங்க பண்ணி ஒரு அதிகபட்சம் ஆறு மாதம் கூட தாங்குறதில்ல இன்னைக்கு அரேஞ்ச் மேரேஜே தாங்குறதில்ல இதில் லவ் மேரேஜ் தான் நிறைய பிரேக்கப் ஆகுது நிறைய ப்ராப்ளம்ஸ் லவ் மேரேஜில் தான் க்ரியேட் ஆகுது இப்படியெல்லாம் இருக்குப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இவர்களை வந்து முதல்ல லவ் மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத தூண்டக்கூடிய கிரகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா சுக்கிரன்தான் சுக்கிரன் வந்து பொதுவாக சுக்கிரனை மட்டும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா கலஸ்தர காரகன் அந்த மாதிரியான ஒரு தாம்பத்திய காரகன் எல்லாமே வந்து சுக்கரனாக இருப்பதனால அந்த எண்ணங்களை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கும் பொழுது அது வந்து செயல்படும் அப்போ என்னென்னா தீய வந்து பாவ கிரகங்களுடைய பார்வையும் அதனுடன் இணைவும் இவர்களை வந்து அதிகப்படியாக தூண்டிவிட்டு இந்த லவ் மேரேஜுக்கு வந்து உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய சூழலுக்கு இவர்களை விரட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ யாரும் பேச்சும் இவங்க கேட்கவே மாட்டாங்க ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அந்த டீனேஜில் குறைந்தபட்சமான ஒரு விஷயத்தையும் கூட வீட்டில் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒமிட் பண்ணுறாங்க எதையுமே கன்சிடர் பண்ணுறதில்ல ஒரு சின்ன ஒரு நியாயமான விஷயத்தை அப்பா சொல்லுவார் அதை வந்து பையன் கேட்க மாட்டான் பொண்ணு கேட்க மாட்டான் அம்மா சொல்லுவாங்க இது இப்படி இரு இந்த இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கடி பண்ணுற இது நல்லாவே இல்லை அப்படின்னா ஏ உனக்கு என்னம்மா உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு அந்த ஒரு ஒரு சஜஷனுக்கே இவங்க வந்து பெரிய சண்டையாக மாற்றக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி பையனும் வந்து ஆர்கியூமெண்ட் ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி வீட்டில் இந்த பையனோ பொண்ணோ இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆர்கியூமெண்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்பவே நீங்கள் கண்டிப்பாக பெற்றோர்கள் விழித்திருக்கணும் ஏன்னா வெளியில் வேற ஒரு எதிர்பாலினத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பும் ஒரு ட்ராக்கும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதில் பெற்றோர்கள் விழித்துக்கலாம் இந்த கிரக நிலைகளோட விஷயங்கள் இப்படி தான் இவங்களை வந்து ஆட்டிடியூடாக வீட்டில் வந்து அவங்களோட கேரக்டரில் வெளிப்படுத்தும் அப்போ இது நாள் வரைக்கும் வந்து தான் சொல் பேசி கேட்டிருந்த பொண்ணு தான் சொல் பேசி கேட்டிருந்த பையன் பன்னெண்டாவது முடித்தவனே காலேஜுக்கு போனவனே அப்படியே வந்து தான் சொல்கிறதா பெருசு நான் வாழ்கிறதா வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் உலகமே தெரியாது அப்பாவுக்கெல்லாம் என்னமா தெரியும் அவர்கெல்லாம் எதாவது தெரியுமா அப்படின்னு வந்து அப்பாவை வந்து மொத்தமாகவே வந்து குப்பை எழுதிக்கு போடுறதும் அம்மாவோட பேச்சாலும் ஒரு பேச்சா உனக்கு என்னமா தெரியும் உனக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுமா ஏதோ அப்பா இருந்தனால உன்னை வச்சு காலம் போட்டார் அப்படின்னு வந்து அம்மாவை குறை சொல்லக்கூடிய நிலையிலேயே இவர்களெல்லாம் இருப்பாங்க அப்போது நம்ம பொண்ணு தானே பையனை தானே பேசுகிறாங்க அப்படின்னு வந்து அவர்கள் வந்து லேசி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ரொம்ப கவனமாக அவர்களுடைய வார்த்தைகளை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மாறுறதை நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும் அப்போ மாற மாற உங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க உள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க அப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து குழந்தைகள் எப்பெல்லாம் வந்து எகெயின்ஸ்ட்டாக வந்து வேர்ட்ஸையும் நடவடிக்கைகளையும் உள்ளே கொண்டு வர்றாங்களோ அப்போவே இவங்களுக்கு வந்து வெளியில் வந்து ஒரு ஏதோ ஒரு கேரக்டர் இவங்களை ராங்காக கைட் பண்ணுது இவர்களை வேறு யாரோ வந்து க தவறான வழிக்கு விடுகிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிக்கலாம் சகோதர சகோதரிகளோட பேச்சு கேட்க மாட்டாங்க சகோதர சகோதரிகளோட சண்டை பிடிப்பாங்க வம்பிழுப்பாங்க ரிலேஷன்ஷிப் குள்ளேயே பெரிய குலாப்ஸ் நடந்துட்டுருக்கு வீட்டுக்குள்ளே ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க அப்படியே வந்து தான தர்மம் வள்ளலாகவே இருப்பாங்க ஊருக்காரங்க சொல்கிற அத்தனை வேலையும் இவங்க செய்வாங்க இப்படி வந்து கேரக்டர்கள் வந்து உள்டாவாக மாறுபட்ட கேரக்டர்களாக மாறும் பொழுது இவர்களை கண்காணித்து கவனித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெளியில் வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனோ பையனுக்கு ஒரு பொண்ணோ உள்ளே வந்து இருப்பாங்க அதுக்கான ஒரு லீடு உள்ளே போயிட்டுருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக கவனித்து கண்டுபிடிச்சி அதை வந்து கோபமாக இல்லாமல் மாற்றி ஒரு பெரியவர்கள் முன்னிலையில் ஏதாவது வந்து கரெக்டாக சாலிடாக அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அவர்களை வந்து வெறுப்புக்குள்ளாகக்கூடாது ஏன்னா எமோஷனலாக வந்து அங்கே ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகில இந்த மாதிரியான வந்து ராகு சனி கேது செயற்கை இல்லை பார்வை இந்த விஷயமெல்லாம் சுக்கிரனோடு இருக்கும் பொழுது செவ்வாயுடன் இருக்கும் பொழுது சூரியனுடன் இருக்கும் பொழுதெல்லாம் வந்து இவர்கள் ராங்காக கைடு பண்ணுறதுக்கான ராங் கைடுக்கு வந்து இவர்கள் லாகிபேட் ஆகி வெளியே போகிறதுக்கான விஷயங்கள் நிறையா நடக்கும் திடீர்னு வந்தால் காலேஜ் போன பொண்ணு வீடு திரும்பலிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி கேரக்டர் தான் பையன் போனால் வந்து பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் எங்கேயும் போனான்னு தெரியல அப்படிம்பாங்க ஏன்னா அப்புறம் பார்த்தா எங்கேயோ இருப்பாங்க அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்கட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க செகண்ட் இயர்லேயே வந்து அவன் வந்து காலேஜ் முடிச்சிருக்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியான சூழல்கள்லாம் வந்து தன்னுடைய குழந்தைகள் போகாமல் இருப்பதற்கு இவர்கள் பண்ண வேண்டிய ஒரே முக்கியமான பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் குறைந்தது ஒரு வருடத்துக்கு குழந்தைகளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் நல்ல உங்களுடைய ஒரு நீங்கள் இப்போ எப்போவுமே பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடர்கிட்டையும் கண்டிப்பாக காமிங்க அவர்களிடம் உடச்சி சொல்ல சொல்லுங்கள் விஷயத்தை நிச்சயமாக அதை சொல்லிருவாங்க அந்த காலகட்டங்களில் எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன தசா என்னென்ன புத்தி என்னென்ன அந்தரம் என்னென்ன சூட்சமும் என்னென்ன பிரணவம் அந்த மாதிரி நடக்குதோ அதுக்கான காலகட்டங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை இவங்கர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் வந்து அது அவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுத்துரும் ராகு பகவான் வந்து உச்சபட்சமான தைரியத்தை கொடுத்துருவார் அதெல்லாம் என்ன நிலைமைக்கு ஆகுன்னே சொல்ல முடியாது அதே மாதிரி வந்து சுக்கரனுடன் சேரக்கூடிய செவ்வாயும் அந்த மாதிரியான ஒரு மிக மோசமான தைரியத்தை கொடுத்துருவார் பெற்றோர் உற்றார் உறவினர் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம லபோ திபோன்னு அடிச்சுட்டு ஊர் விமானம் போச்சு உலகமானம் போச்சு இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு அழுகிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது அதுக்கப்புறம் அவர்கள் வந்து நல்லா வாழ்ந்தாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க இன்றைக்கி நல்லா வாழ்கிறது இல்லை அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் அப்போ நல்லா வாழல அப்படிங்கிறப்ப என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே மறுபடியும் முன்னோர்கள் வகுத்து வைத்த இந்த ஜாதகங்கள் தான் நாங்கள் வேலை செய்யுது அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்ட உண்மை லவ் மேரேஜ் பண்ணவங்க அத்தனை பேர் நல்லா இருக்காங்களா சொல்லுங்கள் அப்படி இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து கோர்ட்டு வாசலில் நிற்கிறவங்கள எழுபது சதவீதம் பேர் காதல் திருமணம் பண்ண ஜோடிகள் தான் கை குழந்தையோடு வந்து நிற்கிறாங்க குழந்தை எங்கே போகிறதுன்னே தெரியாமல் நிற்கிது பெற்றோர்கள் வந்து இந்த இந்த குழந்தை என்ன ஒன்றுன்னே தெரியாமல் தவிக்கிறாங்க இந்த மாதிரி நிலைமையில் வந்து கொஞ்சம் தன்னுடைய குழந்தைகளோ பையனோ பிள்ளை எப்படியெல்லாம் ஆயிடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகங்களை நீங்கள் தெளிவாக ஆய்வு செய்து அதை மனதில் வைத்து அவர்களுடைய நடவடிக்கைகளை தோழியாக இருந்து கண்காணியுங்கள் தோழனாக இருந்து கண்காணியுங்கள் எப்போவுமே அவர்கள் கடிவாளம் போட்டுவிட்டு அந்த கடிவாளத்தை அத்துட்டு ஓடும்படியான வெறுப்பை கொடுத்து விடாதீர்கள் அன்புடன் கையாளுங்கள் அனுசரணையை கையாளுங்கள் அப்பொழுது நீங்கள் வந்து வெளியில் நடக்கிற எல்லா தகவலையும் கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கும் சொல்லக்கூடிய நிலைக்கும் குழந்தைகளை வளருங்க நிச்சயமாக வந்து எங்கேயாவது பிரச்சனை வரும் பொழுது ஜாதக ரீதியான அந்த கோலா கோளாறுகள் நடக்கும் பொழுது இவர்கள் எடுக்கக்கூடிய தப்பான முடிவுகளை இதிலிருந்து நீங்கள் குழந்தைகளை காப்பாற்றி விடலாம் அதுதான் விஷயம் இதுக்கு நிறையா வந்து சின்ன சின்ன கோயில் பரிகாரங்களே இருக்குது நிறைய வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் எளிமையாக அவரவர்கள் கைகளால் அவர்கள் வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரங்களே இருக்குது அதை கடைபிடித்த பிடித்தாலே இந்த மாதிரியான தவறுகளிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றி விடலாம் இதை கற்றுக் கொடுத்த என் குருமார்களுக்கும் முன்னோர்களுக்கும் ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் மாசாணித்தாயே போற்றி போற்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்